தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் தமிழர்களின் ஆன்மீக பாரம்பரியத்தின் ஆதாரமாக விளங்கிய நமது கோவில்கள் பல்வேறு காரணங்களால் சிதைந்து வருகின்றன. இயற்கை சீற்றங்கள், அந்நிய படையெடுப்புகள், ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்பு என்று எத்தனையோ பேரழிவுகளை எதிர்கொண்டு சற்றும் தளராமல் காலங்களை கடந்து நின்ற இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் இன்று வியாபார நோக்கமாக மாறியதன் விளைவாக தன் சக்தியை இழந்து வருகின்றன. இதை மாற்றி நமது கோவில்கள் மீண்டும் அதே உயிரோட்டத்தை பெறுவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைந்துள்ளது. திருக்கோயில்கள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகளை பதிவு செய்திட ஏதுவாக கோரிக்கைகளை பதிவிடுக எனும் ஒரு புதிய திட்டத்தை இந்து சமய அறநிலைத்துறை அதன் இணையதளத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. முதலில் இந்து சமய அறநிலைத்துறையின் இந்த வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் கோரிக்கைகளை பதிவிடுக என்ற புதிய பிரிவை அழுத்திய பின் திறக்கப்படும் புதிய பக்கத்தில் நம் கோரிக்கைகளை பதிவு செய்யலாம். எந்த மாதிரியான கோரிக்கைகளை பதிவு செய்வது? நம் ஊரில் இருக்கும் பாலடைந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய கோரிக்கை வைக்கலாம். கோயில் குளங்கள் மற்றும் கோயில் நீர்நிலைகளை சுற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளங்களை தூர்வாரி தூய்மைப்படுத்த கோரிக்கை வைக்கலாம். கோயில் தேர்கள் பழுதடைந்து ஓடாமல் இருப்பதால் தேர்முட்டியின் சுற்றுப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை அகற்றி தேரை புதுப்பித்து தேர் ஓட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கலாம். கோயிலை சுற்றியுள்ள மாட வீதிகள், பிரகார வீதிகள், தேரோடும் வீதிகள் ஆகியவற்றில் அத்துமீறி கட்டப்பட்ட தனியார் கட்டிடங்களை அகற்றி வீதிகளை சர்வே செய்து அளந்து அந்த காலத்தில் இருந்தபடி விரிவுபடுத்த கோரிக்கை வைக்கலாம். கோயில் மனைகளில் குடியிருந்து கொண்டு கோயிலிடம் அனுமதி பெறாமலும் கோயிலுக்கு முறையாக வாடகை கட்டாமல் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளவர்களிடம் இருந்து மனைகளை, மண்டபங்களை மீட்க கோரிக்கை வைக்கலாம். கோயில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு சாகுபடி செய்பவர்களிடம் இருந்து நிலங்களை மீட்க கோரிக்கை வைக்கலாம். சென்னையில் உள்ள லயோலா கல்லூரி ஒரு இந்து கோவிலின் இடத்தை ஆக்கிரமித்துத்தான் கல்லூரி நடத்தி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இதுபோல உங்கள் ஊரில் கோயில் இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் வெவ்வேறு நிறுவனங்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து கோயில் இடங்களை மீட்க கோரிக்கை வைக்கலாம். கோயிலுக்குள் நடக்கும் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி தவறுகளை சரி செய்ய கோரிக்கை வைக்கலாம். கோயில் வழிபாடுகளில் உள்ள குறைகளை சரி செய்ய கோரிக்கை வைக்கலாம். கோயில் சிலைகளை பாதுகாப்பாக வைக்க கோரிக்கை வைக்கலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர சொல்லி கோரிக்கை வைக்கலாம். கோயில் கடைகள், கோயில் குளங்கள், கோயில் மரங்கள், கோயில் முடிகாணிக்கை குத்தகை என்று ஏலம் விடுவதில் உள் ஏலம் விட்டு கோயில் வருமானத்தை சுரண்டும் ஊழல்களை சரி செய்ய கோரிக்கை வைக்கலாம். கோயில் திருப்பணிகளில் ஈடுபடும் உள்ளூர் பக்தர்களுக்கு ஒத்துழைப்பு தராத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை வைக்கலாம். கோயில் திருவிழாக்களை சாஸ்திர சம்பிரதாயப்படி நடத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கலாம். கோயில் மனைகள், கோயில் நிலங்களில் மாற்று மத வழிபாட்டு தலங்களை கட்டியதை அகற்ற கோரிக்கை வைக்கலாம். மேற்கண்ட கோரிக்கைகளை 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரமாக உள்ள ஆவணங்கள், புகைப்படங்களை, ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்வது நல்லது. கோரிக்கைகளை பதிவு செய்த பின்னர் தங்களது அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு ஒப்புகை அட்டை அனுப்பப்படும். தங்களது கோரிக்கைகள் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு இணைய வழியாக அனுப்பப்படும். சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கைகளின் மீது 60 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஒப்புகை அட்டையில் குறிப்பிட்டுள்ள பதிவு எண்ணை உள்ளீடு செய்து கோரிக்கைகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். இந்த அருமையான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நீண்ட காலமாக உள்ள நமது கோரிக்கைகளை பதிவு செய்வோம். கோவில்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்போம். நன்றி.